Hi children, welcome to CAMS Kalvi Channel. Children, namba inniki paakapora topic, let us know preposition pathi namba therinjik poran children. What are preposition? Preposition enna? Prepositions are words that help us know the position of things. ஓகேவா? ஒரு நம்ம என்ன பார்த்துக்கோ, நேமிங் வேர்ஸ் நவுன் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு திங்ஸோட பொசிஷன் அது எங்கே இருக்குன்னு அதை பற்றி சொல்கிறது தானது ப்ரிபோசிஷன். புரிஞ்சுதா கிறிஸ்மஸ் சொல்லி தந்தது? ப்ரிபோசிஷன் ஆர் வேர்ஸ் தட் ஹெல்ப் அஸ் டு நோ த பொசிஷன் ஆஃப் திங்ஸ். ட்ரை திஸ் பாருங்கள். அந்த கேட் எங்கே இருக்கு? The cat is in the box. Appa in. But did you know preposition also help us know the nature of time? Namma enna panna pora indha video la enna paaka pora na preposition vandu time ku vandu eppadi use pandradhu nu indha video la paaka pora. First children, on. ஆன் இஸ் எ ப்ரிப்போஷன் வேர்டு. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது டைம் தான். ப்ரிப்போஷனாக டைமில் எப்படி யூஸ் பண்ணுற போகிறதுன்னு. ஆன்ற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் த வீக். ஓகேம்மா? டேஸ் ஆஃப் த வீக் என்னது? 7 days இருக்கு இல்லையா, அந்த டேஸ் வரும்போது என்ன பண்ணுவோம்? ப்ரிப்போஷனாக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் என்னென்னா, யூஸ்டு ஃபார் டேட்ஸ். பர்டிகுலர் டேட்ஸை வந்து மென்ஷன் பண்ணும்போது, இந்தியா கெட்ஸ் ஃப்ரீடம் ஆன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? டேட்ஸை மென்ஷன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம். வி யூஸ் ப்ரிப்போஷன் ஆன் த டேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி பாத் எ பைக் ஆன் ஃப்ரைடே. ஓகேவா? இப்போ ஃப்ரைடே என்னது? டேஸ் ஆஃப் த வீக். Next, my birthday is on 3rd of November 2013. Children, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆன்றது எங்கே யூஸ் பண்ணுவீங்க? யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் வீக், யூஸ்டு ஃபார் டேட்ஸ். ஓகேப்பா? நெக்ஸ்ட் ப்ரிபோஷன் இன். இப்போ இன்ன நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். யூஸ்டு ஃபார் மந்த்ஸ். 12 months இருக்கு இல்லையா, ஜான்வரி டு டிசம்பர். அந்த மந்த்துக்கு மந்த்து வரும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், யூஸ்டு ஃபார் சீசன். சம்மர், வின்டர், ஆண்டம், ரெய்னி, நம்ம சீசன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? இன் யூஸ் பண்ணுவோம். தென் யூஸ்டு ஃபார் இயர்ஸ். வருஷங்கள் வரும்போது, சில்ட்ரன் நல்ல டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. இயர்ஸ், இயர்ஸ் வேற, மேலே நம்ம ஆணுக்கு பார்க்கும்போது டேட் பார்த்தோம், இயர்ஸ் வேற, டேட்ஸ் வேற, டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணாதீங்க. இயர்ஸ். நெக்ஸ்ட், யூஸ் ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் த டே. பார்ட்ஸ் ஆஃப் த டேனா இந்த ஒரு டேயில், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், அது மாதிரி இருக்குல்ல, பார்ட்ஸ் ஆஃப் த டே. அப்போ வரும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? இன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா கிட்ஸ்? மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? மந்த்து வந்திருக்கீங்க, அதனால் இன் யூஸ் பண்ணியிருக்கோம். த ரிவர் கோஸ் ட்ரை இன் சம்மர். சீசன் வந்திருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இன் யூஸ் பண்ணியிருக்கோம். I was born in year வரும்போது என்ன பண்ணியிருக்கோம்? இன் யூஸ் பண்ணியிருக்கோம். I have a test in the afternoon. எனக்கு டெஸ்ட் இருக்கு ஆஃப்டர்நூனில். அப்போ வி யூஸ் இன். பின் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஞாபகம்? லெட்ஸ் ரீகால். மந்த்ஸ், சீசன்ஸ், இயர்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த டே. மந்த்ஸ், சீசன்ஸ், Years,
parts of the day. Next, at. We use at. At enga used for clock times. Used for night. Used for meal times. Meal times நம்ம எப்ப சாப்பிடுவோம்? மார்னிங் என்னது? பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அது மாதிரி மென்ஷன் பண்ணும்போது, மீல் டைமை மென்ஷன் பண்ணும்போது அட் யூஸ் பண்ணுவோம். வி யூஸ் அட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கெட் அப் அட் 7 o'clock. கிளாக் டைம் மென்ஷன் பண்ணுறோம். யூஸ் ஃபார் நைட், த ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட். அட் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் ஃபார் மீல் டைம்ஸ், ஜான் வென்ட் ஹோம் அட் லன்ச் டைம். அட். லெட்ஸ் ரீகால். வி யூஸ் அட் ஆன். அட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? கிளாக் டைம்ஸ், நைட். சில்ட்ரன், நம்ம இன்னைக்கு அங்கே பார்த்தோம் இல்லையா, ஆன் இன் அட்டு, அது எங்கே யூஸ் பண்ணுறது? அதானா இது வந்து என்னென்னா எவாலுவேட் பண்ணுறது, நம்ம படித்ததை ஜஸ்ட் ரீகால் பண்ணுறது. த சம்மர் வெக்கேஷன் என்ஸு மண்டே. நம்ம எப்பவுமே பார்த்தோம் டேஸ் ஆஃப் த வீக் என்ன யூஸ் பண்ணோம்? ஆன். செகண்ட் ஒன், ஐ வில் மீட் யூ 7:30. டைமை மென்ஷன் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணுவோம்? அட்டு. தேர்ட் ஒன், ஐ டோன்ட் ட்ரைவ் அட் நைட். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், மை பர்த்டே ஃபால்ஸ் இன் செப்டம்பர். மந்த்தை மென்ஷன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணோம்? இன். ஃபிஃப்த் ஒன், பேர்ட்ஸ் மைக்ரேட் இன் ஸ்ப்ரிங் அண்ட் ஆண்டம். சீசன்ஸ் அதை மென்ஷன் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணோம்? இன். தென் வி ரைட் இன். சிக்ஸ்த் ஒன், ஹர் பர்த்டே இஸ் ஆன் 6th April. மிஸ் எட்மே சொன்னோம் இல்லையா, ஆன் எங்கே யூஸ் பண்ணோம்? டேட்ஸ், யூஸ் ஃபார் டேட்ஸ். ஆனால் என்ன எழுதியிருக்கீங்கோ ஆன் ரைட் பண்ணலாம். சில்ட்ரன், சர்க்கிள் த ப்ரிபோஷன். நம்ம இன்றைக்கி என்னென்ன ப்ரிபோஷன் வேர்ட் பார்த்தோம்? ஆன், இன், அட்டு. அப்போ இங்கே இருக்க ப்ரிபோஷனை மட்டும் என்ன பண்ணோம்? நம்ம சர்க்கிள் பண்ணோம். த மீட்டிங் ஸ்டார்ட் அட், சர்க்கிள் பண்ணியாச்சு. 10 o'clock. In circle, in the morning, on circle பண்ணியாச்சு ப்ரிப்போஷன். Wednesday, on is a preposition. 22nd of March, in is a preposition. 2019. Fill in the blanks using on, in, at. My child was born. டைம்க்கு என்ன யூஸ் பண்ணோம்? பார்த்தோம் இல்லையா, அட் யூஸ் பண்ணோம். அட் 2:30. இந்த ஆஃப்டர்நூன், இன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பார்ட்ஸ் ஆஃப் த டே இன். ஆன் ஃப்ரைடே, ஆன் 17th of August. யூஸ் ஆஃப் டேட்ஸுக்கு இன் 2016. Used for years. Now, let's recall children. My child was born at 2:30 in the afternoon on Friday on 17th August in 2016. Next Roman, help the spaceship reach the correct planet. At, in, on. Children, on நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னு படித்தோம்? Days of the week, dates. In, months, season, years, parts of the day. At, clock times, night, meal times. At, 8 o'clock, night, dinner. 5:30 AM. In April, in 1983, in
2013 in the evening. On Sunday, on Tuesday, on 5th May, on 8th July. Let's recall preposition or words that help us to know position of things. Children, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் சொல்லி தந்து உங்களுக்கு புரிஞ்சு தந்த யூஆர்ஆர்ஆர் அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இந்த வெக்கேஷனாக, அதாவது உங்களுக்கு இந்த குவாரண்டைன் டைமில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, இதை உங்களோட பேசிக் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ். பாய்.